ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து எப்பிலெப்சி ஃபிட்ஸ் வந்த பெண்களை எப்படி நமக்கு காப்பாற்ற முடியும். ஏன்னா சில பெண்களுக்கு ஃபிட்ஸு இல்லாட்டி எப்பிலெப்சி வந்ததுன்னா இந்த இரும்பு கொடுப்பாங்க, அது மாடன் அடித்தது அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் கிராமத்துக்காரங்க சொல்கிறாங்க. ஆனால் எப்பிலெப்சி வந்து இல்லாட்டி ஃபிட்ஸ் வந்து மாற்றுறதுக்கு தந்திரையில் ஒரு ரகசியமான முறை இருக்குது. ஆனால் நீங்கள் பயப்படாத அதை செய்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் வெற்றி வரலாம். இது வேற ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி உங்களோட ஏதாவது பெண்கள் இதை கன்னி பெண்கள் தூக்கு போட்டு இறந்து போச்சுன்னா அந்த தூக்கு போட்ட கயர் உங்களுக்கு எப்படியாவது ஒரு சின்ன பீஸ், ஒரு போலீஸ்காரங்கள்ட்ட காசு கொடுத்தா கூட 50 ரூபா 100 ரூபா கொடுத்துன்னா அதில் ஒரு சின்ன பீஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பீஸ் வாங்கிட்டு வந்து ஒரு தாயத்துக்குள்ளால போட்டு அந்த பெண்ணோட கழுத்தில் போட்டு கொடுத்துன்னா கண்டிப்பாக வந்து அந்த எப்பிலெப்சி மாறும், இல்லாட்டி ஃபிட்ஸ் மாறும். இது வந்து கைகண்ட முறை. இது வந்து நிறைய பேருக்கு இந்த மாதிரி செய்திருக்கு. இது பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா தூக்கு போட்டு இறந்து போன பெண்ணு இனி வந்து என்னோட மனைவியை பிடிக்குமா இல்லை பொண்ணை பிடிக்குமா இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வேண்டாம். ஏன்னா அவங்க வந்து தூக்கு போட்டு அந்த வழிக்கு அவங்க போயாச்சு. அப்புறம் வந்து இந்த இதை வந்து நிறைய இந்த அந்த கயர் தூக்கு போட்டு இறந்து போன கயர் வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ்ஃபுல்லாகும். அது வந்து மாந்திரிகத்தில் நம்ம வந்து நிறைய விஷயத்துக்கு அது இருக்கிறது. ஆனால் முக்கியமாக இந்த நோய் விஷயங்களுக்கு தான் இதை எடுக்கிறது. சில பெண்களோட இந்த மாதிரி எப்பிலெப்சி ஃபிட்ஸு இந்த மாதிரி நோய்கள் வரும்போது அது மாற்றுறதுக்கு தான். ஏன்னா சில ஃபிட்ஸு எப்பிலெப்சி இருந்த பெண்களை வந்து சிலவங்க கல்யாணம் முடிக்காமல் இருக்கும். அப்போ அதனால வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைகள் வரும். அதனால வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுற ஒரே ஒரு வழி இது தான். ஏன்னா நம்ம நிறைய பெண்களுக்கு இது மாதிரி செய்து கொடுத்துருக்கு, அவங்களெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நமக்கு தெரிஞ்சது நம்மளோட சொந்தக்கத்திலே வந்து நிறைய பெண்களுக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது இது தூக்கு போட்ட கயறு இல்லை உங்களோட கழுத்தில் போட்டிருக்கிற தாயத்து வந்து தூக்கு போட்டு அந்த மாதிரி சொன்னால் கண்டிப்பாக வந்து அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாது, பயம் தான் வரும். அப்போ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது மாதிரி விஷயங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் இது மேலே 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 காரியங்கள் நான் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.